வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 8, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, விருதுநகர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஆகஸ்ட் 5, ஆடி 20, வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் இன்று, அதாவது நேற்றே மழை எதிர்பார்த்த நிலையில், நேற்று காரைக்குடி சுற்று வட்டாரம் மழை பெய்திருக்க வேண்டும். ஒரு சில இடங்களில் காரைக்குடி, தேவக்கோட்டை, இந்த காளையார் கோவிலுக்கும் காரைக்குடிக்கும் இடைப்பட்ட போதில் மழை பெய்திருக்க வேண்டும். இன்று காரைக்குடி, காளையார் கோவில், இந்த சிவகங்கை, தேவக்கோட்டை இடைப்பட்ட போதில் இன்று மாலை இரவு மழை வாய்ப்பு தென்படுகிறது. இன்று தேதி 5. ஆனால் நாம் சொன்னது என்னவென்றால், மழை தொடங்கி படிப்படியாக அதிகரிக்கும். அந்த படிப்படியாக என்பது வரும் நாட்களிலே பரப்பில் கூடும், அளவில் கூடும், நேரத்தில் கூடும். இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலேயே சிவகங்கை மாவட்டம் தினசரி மழைக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. படிப்படியாக வரக்கூடிய, அதாவது இன்று 5, 5 மழைப்பொழிவு குறைவான பரப்பில் இருந்தாலும் 6, 7 கூடுதல் பரப்புக்கு மாறிவிடும். அந்த 6, 7 இந்த மண்டலத்திற்குரிய பகுதிகளிலேயே இந்த மதுரை மாவட்டம் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பேரையூர் சுற்று வட்டாரம் மட்டும் கொஞ்சம் லேட்டாக மழை தொடங்கும். எப்படின்னா 6, 7, 8, 9 மழை தொடங்கும். காரணம் என்னென்னா, தேனி மாவட்டத்திலும் வரக்கூடிய காற்று பேரையூர் பகுதிக்கு வரும். அதாவது பேரையூர், ஏழுமலை இந்த பகுதி, அதாவது உசிலம்பட்டிக்கு தெற்கே பேரையூர் சுற்று வட்டாரம். மீத இடங்கள் எல்லாமே சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாகிவிடும் நாளை மழை. ராமநாதபுரம் மாவட்டம் கடல் ஓரம் மட்டும் கொஞ்சம் தாமதமடையும். அதே போல் 8ஆம் தேதி தான் எங்கன்னா வாலி நோக்கம், கீழக்கரை, ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், தங்கச்சி மடம் இந்த பகுதிக்கெல்லாம், சாயல்குடி இந்த பகுதிக்கு 8ஆம் தேதி தான் மழை தொடங்கும். கடல் ஓரத்தில் காற்று பகுதி இது. அதே போல் பேரையூர் பகுதி, காற்று பகுதி, இந்த ரெண்டு இடம் தவிர படிப்படியாக சிவகங்கை மாவட்டத்தில் மழைப்பொழிவு முதல்ல கூடும். பிறகு ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதியில் மழை கூடும். பிறகு மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, மதுரை மாவட்டம் கிழக்கு பகுதி, திருமங்கலம், அப்படியே சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் மாவட்ட எல்லைப்பகுதி, அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி, தேனி மாவட்ட எல்லைப்பகுதிக்கு மழை தொடங்கி இறுதியாக மதுரை மாவட்டம் பேரையூர் சுற்று வட்டாரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு கடலோரம், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிக்கும் 8, 9, 10 தேதிகளில் பரவலாகிவிடும். ஒட்டுமொத்த இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய 11, 12, 13 தேதியெல்லாம் சிறந்த மழை காத்திருக்கிறது. இந்த மண்டலத்திலேயே கடல் ஓரத்தில், அதாவது ராமநாதபுரம் கடலோரம் மட்டும், அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அந்த மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்ட எல்லைப்பகுதியில், அதை விட விருதுநகர் மாவட்டம் தென்காசி மாவட்ட எல்லைப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். குறைவுனா ரொம்ப குறைவு கிடையாது. மதுரை சிவகங்கை மாவட்டத்தை ஒப்பிடும் பொழுது, ராமநாதபுரம் உள்பகுதியை ஒப்பிடும் பொழுது விருதுநகருக்கும் இந்த பேரையூருக்கும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும், அங்கே கனமழை என்றால் இங்கே மிதமான மழை, அங்கே சற்று கனமழை என்றால் இங்கு மிதமான மழை, கன மிக கனமழை என்றால் இங்கு சற்று கனமழை என்ற அளவிலே குறைந்திருக்கும். தவிர இந்த மண்டலத்தில் பேரையூர் தாமதமாக தொடங்கி ராமநாதபுரம் தெற்கு கடலோரம், ராமநாதபுரத்துக்கு கிழக்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் பகுதிக்கு தாமதமாக தொடங்கி 8ஆம் தேதி தொடங்கி பிற இடங்கள்லாம் இன்று முதல் படிப்படியாக மழைப்பொழிவு கூடி 8க்கு மேல் பரவலாகி, 9க்கு மேல் பரவலாக கனமழையாகி 12, 13 தேதிகளிலே கனமழை காத்திருக்கிறது. விருதுநகருக்கும், சாத்தூருக்கும், வெம்பக்கோட்டைக்கும், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும், ராஜபாளையத்திற்கும், சிவகாசிக்கும், அருப்புக்கோட்டை திருச்சுழிக்கும், ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு கடலோரம் வாலி நோக்கத்திற்கும், சாயல்குடிக்கும், கீழக்கரைக்கும், ராமேஸ்வரத்திற்கும், தொண்டிக்கும்,
அதேபோல ஆர்எஸ் மங்களத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்டம் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பகுதி சிவகங்கை மாவட்டம் அனைத்து பகுதி மதுரை மாவட்டம் அனைத்து பகுதி எல்லாம் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் தனுஷ்கோடி வரைக்கும் இலங்கைக்கும் அழைத்தர இருக்கிற காரணத்தினால அமைப்போட அமைப்பே வேறு. ஆகவே வரக்கூடிய நாட்களில் சிறந்த மழை இருக்கிறது, எட்டுக்கு மேல் பரவலாகும் என்பதை மனதில் கொண்டு இன்றிலிருந்து தொடங்கக்கூடிய ஆங்கங்கே பெய்யக்கூடிய மழையை ஏற்று மழைநீர் சேகரிப்புக்கு தயாராகுங்கள். ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையில் இணைந்திருங்கள். நன்றி.